வாங்க இன்னைக்கு டிஎஸ்கே சமையல்ல அவல வச்சு சகப்பு அவல வச்சு இங்க பாருங்க இந்த மாதிரி சகப்பு அவல எடுத்து வச்சிருக்கேன் இத வச்சு நெய் எதுமே சேர்க்காம ஒரு ஸ்வீட் செய்ய போறேன் அதுக்கு ஒரு தேங்காய் பால் எடுக்கணும் நம்ம ஒரு தேங்காய் முழு தேங்காவா பெரிய தேங்காவா எடுத்துர்க்கேன் இந்த அளவுக்கு பாருங்க இதுல ஒரு கப் அவல்னா ரெண்டு கப் தேங்காய் துருவுனது இருக்கணும் அதிகமா இத ரெண்டு தட பால் எடுத்து எடுக்கணும் ஃபர்ஸ்ட் பால் எடுக்கணும் இரண்டாவது பால் எடுக்கணும் இப்ப அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பால் எடுக்கணும் பாருங்க அந்த தேங்காய் எல்லாம் அதல போட்டா இப்ப அதுக்கு ரெண்டு ஏலக்காய் சேர்த்திருக்கேன் சேர்த்து இந்த அளவுக்கு ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்ல நைஸ் பேஸ்டா அரைச்சிட்டு வந்தறேன் பாருங்க இந்த அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க ரெண்டு டைமா எடுத்துர்க்கேன் கடாயை அடுப்புல வச்சிங்க கடாய் ஹீட் ஆனதும் இப்ப அந்த அவல லைட்டா தீய கம்மி பண்ணி வச்சிருக்கேன் லைட்டா சுட்டா போறோம் லைட்டா வறுத்தா போறோம் பாருங்க இந்த அளவுக்கு வறுபட்டா போறோம் ரொம்ப வறுக்க வேண்டியல லைட்டா சூடு ஏறினா போறோம் செய்த வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிங்க பாருங்க இது இப்போ நல்லா கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஆற விட்டு மிக்சியில் போட்டு நான் கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்க இப்போ இது அவல் ஆற விட்டு அரைச்சிட்டு வர்றதுக்குள்ள நம்ம இந்த வெள்ளத்தை போட்டு நம்ம காய்ச்சிப்போம் இப்போ இதுக்கு நான் ஒரு கப்பு அவல் எடுத்துருக்கேன் அதே ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துருக்கேன் அதே கப்பில் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் மண்ணு தூசு இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கரையை விட்டு அதுக்கப்புறம் நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்த்து கலந்துக்கணும் இந்த பக்கம் அப்படியே இன்னும் கொஞ்சம் கொதிச்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள் இந்த வெள்ளம் கரையிட்டோம் இது அப்படியே இருக்கட்டும் இந்த அவலை நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டோம் பாருங்கள் அதாவது அவல் வந்து கொஞ்சம் ரொம்ப நைஸாலாம் அரைக்க முடியாது கொஞ்சம் கரகரப்பாக தான் இருக்கும் இந்த அளவுக்கு தான் அரைச்சிருக்கேன் இதை கலந்துடுறேன் இந்த தேங்காய் பாலில் கலந்துருக்கோம் இதை நல்லா கலந்து கலரி விட்டுருங்க பாருங்க இதை இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டோம் பாருங்கள் இது இன்னும் வந்து நம்ம கொஞ்சம் நேரம் வச்சுருக்கோம் கொஞ்சம் கெட்டி கொடுக்கும் அது அவ்வளோ இதை தண்ணி இதெல்லாம் இழுத்துறோம் அது இதை அப்படியே இருக்கட்டும் பாருங்க இப்போ அது வெள்ளெல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு பாருங்கள் இப்போ இதை வந்து வடிகட்டிப்போம் இந்த வானல்லே நம்ம வடிகட்டிடும் இதில் வடிகட்டிட்டோம் இதை இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கணும் அதுக்கப்புறம் இந்த மா இதை அவளை வந்து சேர்த்து கலந்து விடுங்க இது இன்னும் கொஞ்சம் கொதிக்கிட்டோம் அதே வெள்ளைப்பாகு நல்லா கொதிக்குது பாருங்கள் இப்போ இந்த அவளை தேங்காய் பால் எல்லாத்தையும் சேர்த்ததை இதை கலந்து பாருங்கள் இந்த அளவுக்கு கெட்டி கொடுத்துட்டு பாருங்கள் இப்போ இதில் சேர்த்து பாருங்கள் இப்போ நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி நல்லா கொதித்து நல்லா கெட்டி கொடுத்து வருது பாருங்கள் நல்லா இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகணும் நல்லா சுழண்டு வரும் அப்போ தான் அது கேக்குக்கு ரெடி ஆகும் பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு நல்லா சுழண்டு வருது பாருங்கள் எவ்வளோ நல்லாலாம் வெந்து நல்லா இந்த அளவுக்கு கெட்டி கொடுத்துட்டு பாருங்கள் நல்லா சுழண்டு ஒட்டாமல் வருது பாருங்கள் இதுதான் ஸ்டேஜ் உங்களுக்கு கரெக்டான பதம் இதை நம்ம வந்து இந்த மாதிரி நான் ஒரு பிளேட் வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட கேக்கு ஊற்றுற கப்பு நல்லா வச்சுக்கிங்க அதில் கொஞ்சமாக நெய் தடவி விட்டுருக்கேன் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இதை அதில் சேர்த்துற வேண்டும் இதை இதை மாதிரி அப்படியே நல்லா மட்டம் பண்ணி விட்டுருங்க பாருங்க இந்த அளவுக்கு மட்டம் பண்ணி விட்டுட்டேன் பாருங்கள் இப்போ இதை ஒரு கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறம் தட்டி கேக்கு மாதிரி போட்டுப்போம் வாங்க இப்போ இதை தட்டில் ஊற்றுனத பார்ப்போம் இப்போ ஆறிடுச்சு பாருங்கள் ஒட்டில் ஆறிடுச்சு பாருங்கள் இப்போ இதை இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்து இதில் அப்படியே கவுக்கு பாருங்க அழகாக ஊந்துருச்சு பாருங்கள் அந்த பிளேட்டில் இடம் பத்தலன்னா நான் இந்த பிளேட்டுக்கு அப்படியே மாற்றிட்டேன் இப்போ அதை அப்படியே பீஸ் போட வேண்டியதான் நம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள்
பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்துட்டு பாருங்க சூப்பரா இருக்கு சாஃப்ட்டாவும் இருக்கு பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க இத மாதிரி நீங்களும் உங்க வீட்ல குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஈஸியா இருக்கிற முனை பொருளை வச்சு செஞ்சு கொடுங்க பாருங்க சூப்பரா தேங்காய் பால் டேஸ்ட் செம்மையா இருக்கு இந்த மாதிரி நீங்களும் உங்க குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க லீவ் நாள்ல இந்த மாதிரி வீட்டுல நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க விஎஸ்கே சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ